ஆவியானவரே, எவ்வளவு ஆவியானவரை கூப்பிட முடியுமோ கூப்பிடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் செஷன்ல, இந்த ஆரம்பத்திலேயே சால்வ விழுது. ஆவியானவரே, ஆவியானவரே, அரபா சகதர பாபா பாபா ஆவியானவரே, படுக்கையிலும் நினைக்கின்றே இரவு நேரம் தியானிக்கிறே, படுக்கையிலும் நினைக்கின்றே இரவு நேரம் தியானிக்கிறே, உமது வலது கரம் தினமும் தாங்குதையா, உமது வலது கரம் தினம் தினம் தாங்குதையா, உம்மையே இறுதி வரை விடாது பற்றி கொண்டேன், உம்மையே இறுதி வரை விடாது பற்றி கொண்டேன். ஏசையா ஏசையா ரட்சகரே இம்மானுவே, ஏசையா ஏசையா ரட்சகரே ரட்சகரே இம்மானுவே, ஏசையா 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 ரட்சகரே. சுவையான உணவு உண்பது போல திருப்தியானே உம்நிழலில், சுவையான உணவு உண்பது போல திருப்தியானே நான் உம் உறவில், ஆனந்த களிப்புள்ள ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதித்தேன், ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் துதித்தேன், அப்பாவின் கிருபையில் நான் அனுதினம் வாழ்கின்றேன், அப்பாவின் கிருபையில் நான் அனுதினம் வாழ்கின்றேன். ஏசையா ரட்சகரே இம்மானுவேல், ஏசையா மரபலரபலரபல ரட்சகரே இம்மானுவேல், ஆவியானவரே ஆவியானவரே, அப்பாவின் ஆவியானவர் தகப்பனே, நீர் தந்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். இது ஆவியானவருடைய யுகம் 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 யுகம். ஆவியானவரே, Then sings my soul. ஆவியானவரே ஆவியானவரே அரப பஷ பர 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 ஆவியானவரே ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்த நாளில் உங்க சித்தம்பு நடத்தி செல்லுமை, நாளோ நிவசிஞ்சு பரிசுத்தாத்முடா, நீ சித்தம்லோ நன்னு நடிப்பெஞ்சுமா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவர், இந்த நாளில் உங்க சித்தம் நடத்தி செல்லும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரம் 1 2 3 வசனங்கள் வாசிக்கலாமா?
ரோமர் 1:2-3. ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது. எந்த வசனம் அது? 1:2. 1:2-3. இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல், ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அந்த துவக்க 3 வசனங்களை வாசித்த பொழுதுதான் இந்த வார்த்தை என்னோட ஆண்டவர் பேசினார். யாரு யாருக்கு எழுதுன நிருபம் அப்படிங்கிற ஒரு கேள்வி சொல்லுங்க. யாரு யார் யாருக்கு எழுதுன நிருபம்? யாருக்கு எழுதுன நிருபம்? யார் எழுதினது? யார் எழுதினது? யாருக்கு எழுதினது? யாருக்கு எழுதினது? அப்ப யார் எழுதியது? கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். அப்ப பவுலுக்கு வந்து தான் யாருன்னு தெரியுது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் யாரு? கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவன், தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது குறித்து ஒரு பர்சனல் ரெவலேஷன் யாருக்கு இருந்துச்சு? பவுலுக்கு இருந்துச்சு. அடுத்து நீங்க யாரு அப்படிங்கிற, நான் யாருன்னு சொல்லிட்டு நீங்க யாரு? நீங்க யாரு? ரோமாபுரியில் உள்ள தேவ பிரியரும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களும் ஆகிய தேவனால நேசிக்கப்படுகிற வசனத்துக்கு வேற வாங்க, முன்னாடி வாங்க ஐயா. இந்த வசனத்துக்குள்ளது மாதிரி கொண்டு வாங்க. ரெண்டுல Beloved of God. வேற நீங்க எடுத்து வாசிங்க. அதை இங்கிலீஷ்ல அப்படி, தேவனால நேசிக்கப்படுகிற நீங்கள் சொல்லலாமா அப்படி? எஸ். தேவ பிரியர்னா யாரு? தேவனால நேசிக்கப்படுகிறவர்கள். தேவனால் நேசிக்கப்படுகிற நீங்கள். அந்த வசனமே இங்கிலீஷ்ல, இங்கிலீஷ்ல இல்லையா? ஆமா இல்லையா? இருக்கும். அது அப்படி இல்லாம இருக்கும். 7th வெர்ஸ்ல, 7th வெர்ஸ்ல, 7th ல வாங்க. To those, to all, NIV la vasikiren, to all in Rome who are loved by God and called to be saints. Who are loved by God. Hallelujah. Hallelujah. NLT la beautiful la irukku. I am writing to all of you in Rome who are loved by God. Neengala yaaru? தேவனால் அன்பு கூறப்பட்டிருக்கிறது. தேவனை லவ் பண்றவங்களா? தேவனால லவ் பண்ணப்படுறவங்களா? தேவனால லவ் பண்ணப்படுறவங்க. தேவ பிரியன்னா யாரு? தேவனால அன்பு கூறப்படுகிறவர். தேவனால அன்பு கூறப்படுகிற ஒரு கூட்டம். To all who are in Rome, beloved of God. God. Beloved of God. அப்ப நம்மள குறிச்சு சொல்லணும்னு சொன்னா நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்க? Beloved of God. Beloved of God. தேவனால தேவன் பிரிய வச்சிருக்கிற ஜனம். ஆமென். தேவன் நேசிக்கிற ஜனம். தேவன் சிநேகிக்கிற கூட்டம் நீங்கள நானும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவன் நம்ம மேல கோபமா இல்ல. தேவ பிரியர்னா என்ன அர்த்தம்? தேவனால நேசிக்கப்படுற கூட்டம், அவர் நம்ம மேல கோபமா இல்ல. உங்க மேலயும் என் மேலயும் ஆண்டவர் கோபமாக இல்லை. இல்லை, அவர் அன்பாகவே இருக்கிறார். You are my beloved. Yes. Hallelujah. Hallelujah. இன்னும் சொல்ல போனா சொல்ல, I love you. I love you. நான் உன்ன ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்ற. நான் உன்ன ரொம்ப நேசிக்கிறேன். உன் மேல அன்பாகவே இருக்கிறேன். உன் மேல நான் அன்பாகவே இருக்கிறேன். இருந்தேன் இல்ல, இருக்கிறேன். இருப்பேன் இல்ல, இருக்கிறேன். இருக்கிறேன், இருக்கிறேன். இப்போ உங்களை குறிச்சு ஆண்டவர் எப்படி இருக்கிறார்னா, உங்க மேல அன்பாகவே. நீங்க என்ன பண்ணிட்டு வந்திருந்தாலும், எஸ், என்ன சேட்டை பண்ணிட்டு வந்திருந்தாலும், செய்யக்கூடாத செயலை செஞ்சுட்டு தான் வந்திருக்கிறீங்க. என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தகுதி என்னன்னா இல்ல, ஆனாலும் என்ன செஞ்சிருக்கிறேன், வந்திருக்கிறேன் அப்படின்னு உங்களை குறிச்சு ஒரு உயர்வான மதிப்பீடு இல்லாம
நீங்க செஞ்ச தவற மனசுல நினைச்சுக்கிட்டு என்னை அருவறுத்துட்டாரோ, என்னை வெறுத்துட்டாரோ, என் மேல கோபமா இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு விதமான கலக்கத்தோட குழப்பத்தோட பயத்தோட அச்சத்தோட நீங்க வந்திருப்பீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னுடைய பிரியம் அப்படிங்க. இன்னுமா ஆண்டவர் என்ன நேசிக்கிறீங்க அப்படின்னா இன்னும் நேசிப்பேன். எஸ் இனிமேலும் உன்னை நான் நேசிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. 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 நம்முடைய தவறான செயல்கள் ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுத்தாலும், நம்முடைய தவறான செயல்கள் ஆண்டவருக்கு துக்கத்தை கொடுத்தாலும், நான் செய்யற பாவத்தோட என் ஆண்டவர் உடன்படல, அது உண்மை, ஒத்துக்கலாமா? எஸ். ஆனா என்னை நேசிக்கிறாரு, என் மேல அன்பாகவே என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. டேய், நீ பண்ற சேட்டையை நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு, நீ பண்ற சேட்டையெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு வேதனையா இருக்கு, மனசு கஷ்டத்தை கொடுக்கற மாதிரி வேலையில நீ என்ன பண்ணிட்டு இருக்க, செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்காக உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிருச்சுன்னு மட்டும் நினைக்காத, அன்பு குறையல, ஆனா உனக்கு நினைச்சா கஷ்டமா இருக்கு. நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு, ரொம்ப ரொம்ப கஷ்டமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ ரொம்ப என்னை துக்கப்படுத்துற, நீ ரொம்ப என் மனசு என்ன செய்ற, நீ வேதனைப்படுத்துற, ஆனா உன் மேல நான் எப்படி தான் இருக்கிறேன், அன்பா தான் இருக்கிறேன். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னை நேசிக்கிற விஷயத்துல என் தெய்வம் டயர்டே ஆகுறது இல்ல. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அநாதி தேவன் நடக்கலாம், சோர்ந்து போவதில்ல. எஸ். என்னை தூக்கி சுமக்கிற அவருடைய தோள்கள் என்னை தூக்க முடியாம களைச்சு போறது இல்ல. எஸ். எப்ப வந்தாலும் தூக்கி தோள்ல தான் போட்டு நடப்பாரு. ஆமென். சட்டம் பண்ணாலும். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த கைய முறிப்பாரு, இடுப்பு முறிப்பாரு, இடுப்பு திருக்கிடுவாரு, இதெல்லாம் நம்பாதீங்க நீங்க. அப்படி பல்ல உடைப்பாரு, தலைய மொட்டை அடிப்பாரு, கை கால் விளங்காம போயிடும். அதெல்லாம் தப்பா பிரசங்கம் பண்றாங்க, அப்படி இல்ல. நீ பண்றது எனக்கு பிடிக்கல, ஆனா உன்னை லவ் பண்றேன் நான். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் சேட்டையா என் அன்பான்றத பாத்தலாம். எஸ். உன் சேட்டையா என் சட்டையான்னு பாத்திரலாம். சூப்பர். உன் சேட்டையா என் சட்டையான்றத பாத்திரலாம். வீட்டுல என்ன சொல்லுவாங்க, செட்டையை ஒடிச்சா தாண்டா சரியா வருவாங்க. சரியா வரும். அதனால சொல்ல, செட்டையெல்லாம் ஒடிக்க மாட்டேன், என் செட்டைக்குள்ள வச்சு இந்த அன்புக்கு முன்னால சொல்ற சொல்ற பாடுற பாடுற அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், கவர் பண்ணிடு. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான். நான் டயர்ட் ஆகல. அன்புக்கு முன்னால நான் டயர்ட் ஆகல. சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசு. சில சில நேரங்கள்ல இல்ல, பல நேரங்கள்ல நம்ம மேல நமக்கே பொறுமை எல்லாம் போயிருது. ஆண்டவர் நேசிக்கிறேன். என்னை கட்டுகிறது அயராமல் நம்மள இது போல நேசிக்கிற கிறிஸ்துவனுடைய அன்பு தான் உங்களை என்னை அவரை போல மாத்துது. ஆமென். 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதனால என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லாண்டவரே, அந்த மாதிரி மைண்ட் செட்டோட தான் நான் வந்திருக்கிறேன். என் மேல எனக்கே நம்பிக்கை இல்லை, அந்த மாதிரி மைண்ட் செட்டோட தான் நான் என்ன செஞ்சிருக்கிறேன் வந்திருக்கிறேன். உங்க மைண்ட் ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ண வந்திருக்கிறார், செட்டிங்ஸ் ஆண்டவர் மாத்த விரும்புறார். ஆண்டவரே என்ன உங்க கையில் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க பாப்போம். ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ட்ரூத் சொல்லவா, நான் உண்மை உள்ளவன் என்பதால தேவன் என்னை நேசிக்கல, அவர் உண்மை உள்ளவர் என்பதால தான் நம்மளை நேசிக்கிறார். ஆமென். அப்புறம் இதுக்கு நான் உண்மையா இருக்கணும்ன்றீங்களா? திரும்ப சொல்றேன், நான் உண்மை உள்ளவன் என்பதால் தேவன் நேசிக்கல, அவர் உண்மை உள்ளவர் என்பதால் என்னை நேசிக்கிறார். அப்புறம் எதுக்கு நான் உண்மையிலவனா இருக்கணும்னு கேக்குறீங்களா? நம்ம ஹோட்டல சேட்டை பண்ண வேண்டியதுதான். அவர் உண்மையா இருந்து நேசிக்கிட்டே போட்டுன்னு போயிடலாமா? காரியம் எப்படி மாறுனா, அவர் உண்மை உள்ளவர் என்பதால் என்னை நேசிக்கிறாரு, அவர் என் மேல வச்ச நேசம் என்னை உண்மையிலவனா மாத்திருக்கு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் புரிஞ்சு? நான் உண்மை உள்ளவன் என்பதால் என்னை நேசிக்கல, என் மேல தேவன் திரும்ப திரும்ப நேசிக்கிறார் பாருங்களேன். அந்த லவ் என்னை எப்படி மாத்திருச்சுனா, உண்மை உள்ளவனாக. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆண்டவருடைய அன்பை அனுபவிக்கிறவன் நாளடைவில் எப்படி மாறிடுறான்? உண்மை உள்ளவனாக, உண்மை உள்ளவனா மாறிடுறான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 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 கசிகிற ஒரு கூட தண்ணி நல்ல கோரி அழுறப்ப தண்ணி என்ன செய்யுது? அப்படியே கசி கசியுது. அந்த கூடையில் தண்ணி அள்ளி அள்ளி இந்த பக்கம் நம்ம ஊற்றும் பொழுது அள்ளி ஊற்றுறதுனால இந்த பக்கம் நிரம்ப போதா? இல்லை. நிரம்ப போதா? நிரம்ப போறதில்லை. என்ன அதுவே என்ன செய்யுதுன்னு? அப்படி கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ கசிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கூடையில் அள்ளி அள்ளி நாம் ஊற்றும் பொழுது அந்த கூடையிட்ட பார்த்து நீயே கசிகிற, உன்னையே பயன்படுத்தி எதை அள்ளி ஊற்ற முடியும் அப்படின்றப்ப ஏன் அந்த கூடையை திரும்ப திரும்ப பயன்படுத்துறாருனா, அதை அள்ளி ஊத்துனதுனால எதுவும் நிறையல, ஆனா அதை வச்சு அள்ளினதுனால அழுக்கா இருந்த கூட சுத்தமாயிருச்சு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஓட்டன்னு தெரியும், நீ உடச அப்படின்னு என்ன செய்ய நல்லாவே தெரியும், நீ லீக் ஆகிறவன்னு தெரிஞ்சோம். நான் ஏன் உன்ன கையில எடுக்கிறேன்னா, திரும்ப திரும்ப எனக்குள்ள உன்னை கோரி கோரி அழுறதுனால, மறுபடியும் என்னுடைய சமூகத்தில் உன்னை மூழ்கடிக்கிறதுனால, உனக்குள்ள இருக்கிற கசடு, உனக்குள்ள இருக்கிற அழுக்கு, உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான காரியத்தை வெளியே நான் ரிலீஸ் பண்றேன். ஆமே. புனிதராக இவங்களுக்கு என்ன சொல்றது? புனிதை, செயின்ட். நீங்க எல்லாம் யாரு? செயின்ட், செயின்ட். எஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் லீக்கேஜ் இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சு ஆண்டவர் நம்மள சூஸ் பண்ணல. தெரியும் உலகம் நமக்கு என்ன செய்யும், லீக்கேஜ் லீக் ஆகுது. அதுல எங்க வீக்கா இருக்கிறோமோ அந்த பகுதியில் உலகம் என்ன செய்யுது? லீக் ஆகுது. வீக்கா இருக்கிற பகுதியில் என்ன ஆகுது? லீக் ஆகுது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பகுதியில் வீக்கா? வீக்கு. எந்த பகுதியில் வீக்கோ அந்த பகுதியில் லீக் இருக்கா? இருக்கு. அதனால நம்மளை முன்குறிச்ச தேவன் நீ பீக்ல இருப்ப அப்படிங்கிற. எஸ். நீ லீக்கேஜ் இல்லப்பா, என் பேக்கேஜ் இருப்பா. எதிரா இருக்கு
எஸ் எல்லா மனுஷனுக்குள்ளயும் எதிரா இருக்கிறது என்னது? ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி, ஒரு துரைத்தனத்தின் ஆவி, உபச்சார ஆவி, வேசித்தனத்தினுடைய ஆவி, ஆவி மதுபானத்துக்கு அடிமையாக்குகிற அடிமைத்தனத்தின் ஆவி, ஈவன் லவ் கூட ஒரு அடிமைத்தனம், அடிமைத்தனத்தின் ஒரு ஆவி. அது ப்ராப்பரா இல்லாத விதத்துல எப்படி ப்ராப்பர்னு கேட்டுறாதீங்க, சொல்ல மாட்டேன். அந்த அந்த ரூட்டு தான் காரணம், ஃப்ரூட்டு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு அந்த ரூட்டு தான் காரணம், அந்த ரூட்டு தான் காரணம். அதனால் வேர்ல்டு நமக்குள்ளே கசியுது, ஒரு ஸ்பிரிட் தான் இந்த வேலை பண்ணுது. அப்போ ஆண்டவர் பார்க்குறார், ஸ்பிரிட்டை ஒரு 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 பெய்த்தனத்துக்கு எடுத்த காரியம் ஒன்று இருக்குன்னா அதை அதை அடிக்கிறதுக்கு ஆண்டவர் வேணும். ஆமன் சொல்லுங்க, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, உலகம் எனக்குள்ள கசிகிறப்ப எல்லாம், மனசுல சோர்ந்து அப்படின்னு நான் உடஞ்சு நான் வர்றப்ப, ஆராதனையில ஜெப நேரத்துல செய்தியை கேட்கிறப்போ, இந்த மாதிரி கேம்ப்ல அமர்றப்போ, எனக்குள்ள வாசம் பண்ணுகிற கிறிஸ்துவின் ஜீவன் எனக்குள்ள அப்படி கசியுது. எஸ், ஆமான் சொல்லுங்க. ஆமே. வேர்ல்டு ஒரு பக்கம் என்ன செய்யுது, நான் இடம் கொடுத்ததுனால கசியுது, போகக்கூடாத இடத்துக்கு நான் போனதுனால என்ன பண்ணிருச்சு, கசிஞ்சிச்சு, பழகக்கூடாத ஆளோட பழகிறதுனால கசிஞ்சிச்சு, பேசக்கூடாத வார்த்தைய பேசுறதுனால கசிஞ்சிச்சு, செய்யக்கூடாத செயல செஞ்சதுனால கசிஞ்சிச்சு. இந்த மாதிரி கசிஞ்சு ஃபுல் லோடா நான் மூழ்கிற மாதிரி நான் வர்றப்போ, ஆலயத்துல வந்து அமர்ந்தா, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்குள்ள கசிகிறா. ஆமே. அவருடைய ஜீவன் எனக்குள்ள என்ன செய்கிறது, கசிகிறது, கசிகிறது. ஆமென். ஆமே. நான் செஞ்ச எல்லா சேட்டையும் சகிச்சுக்கிட்டு கசிகிறாரு. எஸ், அருமையான பாட்டு, உயிருக்குள் அசைவாடுமே, உயிருக்குள் அசைவாடுமே, பாவக்கரைகள் போகுமே, உயிருக்குள் அசைவாடுமே, ஒரு உசுறு, பாவக்கரைகள் போகுமே, பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் ஒரு விசை இறங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களே நான் இன்னும் ஒரு விசை அணைகணும், பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களே நான் இன்னும் ஒரு விசை அணைகணும், உயிருக்குள் அசைவாடுமே, பாவ கரைகள் போகுமே, உயிருக்குள் அசைவாடுமே, பாவ கரைகள் போகுமே, பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் உம்மை நெருங்கணும், ஆணி பாய்ந்த கரங்களே நான் இன்னும் ஒரு விசை அணைகணும், இன்னும் உம்மில் நெருங்க வேண்டுமே, நேச கரங்கள் என்னை அணைக்க பாசம் வேண்டுமே, பாசத்தை கொடுத்து நேசத்தை கொடுத்து உயிருக்குள்ள அசைவாடுகிற ஒரு உயிர், உயிர். ஆமென். சொல்லு. ஆமென். அவர் யாரு? உயிருக்குள்ள அசைவாடும் ஓர் உயிர், உயிர், உயிர் இருக்கா? என்னையா கேள்வி, உயிர் இருக்கிறனால தான் நீங்க என்ன செய்ய உட்கார்ந்துருக்கேன். உயிர் இருக்கிறது நிஜம்னா, உயிருக்குள் அசைவாடுகிற உயிராக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறதும் நிஜம். உயிரும் உயிரும் உறவாடுற அனுபவத்துலதான் கரையெல்லாம் கழுவப்படுகிறது. உயிருக்குள் அசைவாடுமே, பாவ கரைகள் போகுமே, உயிருக்குள் அசைவாடுமே, பாவ கரை
பாறைகள் போகுமே. பரிசுத்தமாய் பரிசுத்தமாய் இன்னும் இருங்கள். நீங்க 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 சேட்டையெல்லாம் பண்ணிட்டு வர்றப்ப என்னென்னமோ கசியுது உள்ளுக்குள்ள, என்னென்னமோ என்ன செய்யுது கசியுது, ஃபுல்லா லோட் ஆயிடுச்சு. சாக்கடை என்ன இப்போ சொல்லுக்குள்ள அப்படி நிறைஞ்சு கசி நிறைஞ்சு செப்டிக் டேங்க் மாதிரி ஆயிடுச்சு. எப்படி ஆயிடுச்சு மைண்ட், செப்டிக் டேங்க் மாதிரி ஆயிடுச்சு. நீங்க என்ன பண்ணாலும் அந்த நாத்தம்லாம் என்ன செய்யாது மாறாது. ஆனா இந்த நேரத்துல எனக்குள்ள கசிகிற கிறிஸ்து, டேய் நான் இன்னும் உன நேசிக்கிறேன் ஆமான் சொன்னேன், இன்னும் உமையில என்ன செய்யறேன் நானு. ஆனா நீ செஞ்ச சேட்டை எனக்கு ஒத்து போல, ஆனா இன்னும் உன நான் என்ன பண்றேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செய்தி, ஒரு புதிய வார்த்தை, ஒரு புதிய ஆராதனையில வருகிற ஒரு புத்த புதிய பாடல் எனக்கு ஊழியம் செய்கிறபடி நீ ஆண்டவர் உயிருக்குள் அசைவாடுகிற உயிராக ஆமென் ஆமென் சொன்ன ஆமென். இன்னைக்கு நான் மாறினதுக்கு எது காரணம்னா என் தேவன் என்ன நேசிச்சது, நேசம் ஆமா சொன்னேன் உங்களுக்கு சொல்ல வர்றாரு. இன்னைக்கு சில பேர் ஆண்டவரை ஏன் இவ்வளவு லவ் பண்றான் அப்படின்னா அவனுக்கு ஒன்னு தெரிஞ்சு போச்சு, அவன் beloved of God ங்கிறது. ஆமென் ஆமென் சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எந்த அளவு ஆண்டவருடைய beloved அப்படிங்கறத நீங்க அனுபவிக்கிறீங்களோ அந்த அளவு தான் ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கிற லவ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எஸ் ஆமென் சொல்லுங்க ஆமென். எந்த அளவு என்ன நேசிக்கிறார் என்பதை நான் அனுபவிக்காம அவரை நேசிக்கிற நேசத்தின் அளவு எனக்குள்ள கூடாது. பிள்ளைங்க வீக்கா நாளு அப்பப்ப ஏதாவது சில காரியங்களுக்கு மாம்சத்துல இடம் கொடுக்கறப்ப உலகம் என்ன பண்ணிருது, லீக் ஆயிருது. லீக் ஆன உடனே என் பிள்ளைங்களுக்கு என்னை நேசிக்கிறது ஒரு பெரிய சேலஞ்சா இருக்கு. கிரிக்கெட்டை நேசிக்க முடியுது, ஆண்டவரை நேசிக்க முடியுதா இல்லை? தோனி மேல இருக்கிற அளவு வந்து ஆண்டவர் மேல என்ன செய்யறனா இல்லை இல்லை. ஒரு சினிமாக்காரன் மேல இருக்கிற லவ் வந்து யார் மேல இல்லை, ஜீசஸ் மேல இல்லை. ஒரு சீரியல் மேல இருக்கிற லவ் யார் மேல இல்லை, ஜீசஸ் மேல இல்லை. உலகத்து மேல இருக்கிற லவ் யாரு மேல இல்ல, உன்னதர் மேல இல்ல. ஆண்டவருக்கு இது புரிஞ்சுக்கிறார். இத நல்லா கவனிங்க, இது ஆண்டவர் என்ன செய்யறாரு புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கிறார். அப்ப என் பிள்ளைங்க தானா என்ன நேசிக்க முடியாது? நான் எவ்வளவு என் பிள்ளைங்களை நேசிக்கிறேன்றது என் பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என் மேல என் பிள்ளைங்க வச்சிருக்கிற லவ் பிச்சுக்கிட்டு அடிக்கணும். ஆமென் நேசிக்கிறப்போ அல்லது செய்யக்கூடாத செயல்கள் பக்கம் நான் ஈர்க்கப்படுகிற பொழுதெல்லாம் அவர் என்ன பண்றார்னா எனக்குள்ள கசிஞ்சிடுறாரு. மூழ்கடிச்சிரும். முடியாது
அவரை என்ன நேசிக்க வச்சிருச்சு. Hallelujah. 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 அப்ப நம்மளை விட்டு பிரியாத காரியங்களை நம்மளை விட்டு பிரிக்க என் ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். Yes. எங்க இந்த நான் வர்றேன் எது பிரியலன்னு பாத்துடலான்னு சொல்லி அவர் கம்போட வரல, எதோட வர்றாரு, அன்போடு வருகிறா. Hallelujah. Hallelujah. அந்த அன்பு எனக்குள்ள கசியும் பொழுது இதான் ட்ரூத். அந்த ஜீவன் எனக்குள்ள கசியும் பொழுது, உயிருக்குள்ள இருக்கிற உயிராக என் ஆண்டவர் அசைவாடும் பொழுது, எதை விட்டு வெளியே வர முடியாது என்னால நினைச்சு நான் பயப்படுறேனோ அதை விட்டு தானா வெளியில வர்றேன். நீங்களா வெளியில வரல, அந்த அன்பு உங்களை வெளியே கொண்டு வந்துருது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. உயிருக்குள்ளசைவாடுமே பாவக்கரைகள் போக்குமே, உயிருக்குள்ளசைவாடுமே பாவக்கரைகள் போக்குமே. பரிசுத்தமாய் இன்னும் மும்பை நெருங்கணும், ஆடி பாய்ந்த கரங்களே நான் இன்னும் ஒரு விசையான. இந்த ரகசியம் தெரியாததுனாலதான் அநேகர் வந்து பயப்படுறாங்க. நம்ம எல்லாம் இதை விட்டு வெளியில என்ன செய்ய முடியாது, வர முடியாது. உங்களுக்கு தேவை ஆவியானவர், உங்களுக்கு தேவை கிறிஸ்துவின் ஜீவன், உங்களுக்கு தேவை கொஞ்சம் உள்ள கசிஞ்சாலும் போதும், ஜெயிச்சிடலாம். ஆமே. அஞ்சு நாளும் கசிய போறார். ஆமே. ஒவ்வொரு தேவ ஊழியர்கள் மூலமா உங்களுக்குள்ள என் ஆண்டவர் கசிய போகிறார். அவர் கசிய. எதெல்லாம் விட்டு வெளியே வர முடியலன்னு சொல்லி போராடிட்டு வர்றீங்களோ அதை விட்டு நினைச்ச உடனே நானும் என்ன செய்யறேன்னா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னால இந்த உலக சிறுசுதான், வானத்தை போல புக்க மனசு பெருசுதான். அதனாலதான் புரிஞ்சுக்கிட்டீங்களா? திரும்ப நான் வந்து என்ன ஃபர்ஸ்ட் செஷன்னால உங்களுக்கு நான் திரும்ப சொல்லிட்டு நான் உள்ள போறேன். ஏன்னா இந்த மெசேஜ் நீங்க உள்வாங்கணும். நாம வீக்கானால இடம் கொடுக்கக்கூடாத இடத்துக்கு நாம இடம் கொடுக்குறப்ப வேர்ல்டு என்ன செய்யுது, உள்ளுக்குல கசியுது. கசியுது. அப்படி கசியறப்ப மூழ்க ஆண்டவர் உடலை கவுண்டர் அட்டாக் பண்றாரு. இந்த மாதிரி கேம்புக்கு வர வச்சு, தனி ஜெபத்தில் உட்கார வச்சு, ஒரு புதிய பாடலை கேட்க வச்சு, ஆண்டவருடைய ஜீவன் எனக்கு என்ன செய்யுது, இப்போ கசியுது. ஒரு பக்கம் வேர்ல்ட் என்ன செய்யுது, கசியுது. இன்னொரு பக்கம் எது கசியுது, அவருடைய ஜீவன் கசியுது. இந்த ஆண்டவருடைய ஜீவன் கசிஞ்ச உடனேயே அந்த அன்புக்கு முன்னாடி எனக்கு எல்லாமே சிறுசா போகுது. ஹல்லேலூயா. இந்த அன்பு என்ன பண்ணுது, உடைக்குது, உயிர்ப்பிக்குது, உலுக்குது, சுத்தம் பண்ணுது, சுத்திகரிக்குது, புடைக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் மேல எனக்கு இருக்கிற லவ் என்ன செய்யுது, பிச்சுக்கிட்டு அடிக்குது. ஆமென்.
எனக்கெல்லாம் ஒரு நியூ சாங் என்ன 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 உயிர்ப்பிக்கிற எனக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாட்டு கிடைச்சிருச்சுன்னா விடவே மாட்டேன், அப்படி சவச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த போட்டோ. என்னோட பிளேலிஸ்ட்ல திரும்ப 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 என்ன செய்யும் அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். சும்மா ஒரு பாட்டை கேளுன்னா கேட்க முடியாது. ஒரு பாட்டை கேட்கிறப்போ அந்த பாட்டுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் என் மேல எவ்வளவு நேசிக்கிறாருங்கிறது எனக்கு ஊழியம் செஞ்ச உடனே என் மனசு அந்த பாட்டையே சுத்தி சுத்தி வருது. எனக்கு சொல்லிட்டாரு இப்படிதான் நம்மளை அவரை சுத்த விடுறாரு. நம்மளை ஒரு சுத்து சுத்தி வந்துட்டு அவரையே சுத்தி வர விட்டுருவாரு. தெரியும் இந்த பயல ஒரு சுத்து சுத்தினம்னா அந்த நாள் முழுசு என்ன செய்யுமா நம்மளையே சுத்தி வருவாங்கிற ரகசியம் அவருக்கு தெரிஞ்சதுனால ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சரவுண்ட் பண்ணிடுவார். அந்த பாட்டு மைண்ட்ல என்ன செய்ய வந்து அந்த செய்தி மைண்ட்ல வந்து என்ன செஞ்சுக்கிறோம் நின்றோம். நடந்தாலும் அமர்ந்தாலும் அப்படி அவர் நினைப்பாவே அவர் நினைவாகவே ஏ உள்ளம் உடல் எல்லாமே உங்களை என்ன செய்யுதுன்னா வாஞ்சிக்குது ஆண்டவர அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம உடனே வர முடியாது. அவர் லவ் வர்றப்பதான் இந்த லவ்வே வருது. அதனால அவர் தெரியும் ஏன் லவ் வராம உன்கிட்ட லவ் என்ன செய்யாது வராது. அதனால கேம்ப்ல கூட்டி கொண்டாந்து வச்சு அவர் லவ் ஊத்துறதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. ஸ்தோத்திரப்பா. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இங்க இருந்து போகிற பொழுது நீங்க பிலவட் ஆஃப் காட்ங்கிற செய்தியோடு ஆரம்பிக்கிறோம். ஆனா அஞ்சாவது செஷன்ல அஞ்சாவது நாள லவ்வர் ஆஃப் காட்னு மாறும். ஆமென். ஒருத்தர் இருக்கிறதுனாலதான் அவருடைய பிலவடா நீ இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நீ அவருடைய லவ்வராவே மாறிட்ட. ஆமென். எஸ். ஹல்லேலூயா. அதனால தான் வரப்பே மை பிலவட். மை பிலவட். யூ ஆர் மை பிலவட். பிலவட். நீ என்னுடைய அன்புக்குரியவன். எஸ். நீ என்னுடைய அன்புக்குரியவள். எஸ். ஐ லவ் யூ. எஸ். அப்படி தான் வர்றாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு? எதுக்கு இப்படி வர்றாரு? உங்களை என்னையும் லவரா அவருடைய லவரா மாத்த லவரா மாத்த. சோ பிலவட் என்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம லவ்ங்கிற இடத்துக்கு நீங்க வரவே முடியாது. எஸ். அதனால நாங்க என்ன ட்ரூத்தோட வர்றோம்னா யூ ஆர் ஹேஸ் பிலவட் பிலவட். இந்த செய்தி சொல்றத நாங்க வந்திருக்கிறோம். ஆமென். We are not here to condemn you. Yes. We are not here to criticize you. We understand your weakness. We understand your struggles. உங்க போராட்டம் உங்க பலவீன எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை லவ் பண்றாருன்னு சொல்ல வந்திருக்கிறோம். எதுக்குன்னா போறப்ப நீ அவரை லவர்னு சொல்ல உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை உங்களை போல அரவணைக்க யாரும் இல்லை உங்களை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உங்களை போல அரவணைக்க யாரும் இல்லையே நீர்போதும் என் வாழ்விலே இயேசையா நீர்போதும் என் வாழ்விலே. உன்னத பாட்டு 8:6 அதான் உங்களுக்கு வேர்ட் இன்னைக்கு. உன்னத பாட்டு 8:6 வசனம் வாசிக்கலாமா? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். முதல்ல இதை உடைச்சலாமா அந்த வசனத்தை? நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும் வைத்துக் கொள்ளும். இட்ஸ் எ சீல். ஆமென் சொல்லுங்களா? சீல். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? சீல் பண்ணிட்டார். சீல் பண்ணிட்டார். It's a done deal. Hallelujah. Hallelujah. எதை வச்சு சீல் பண்ணிருக்கிறாரு? லவ் வச்சு சீல் பண்ணிட்டாரு. ஆமென். நம்ம மேல போட்ட சீல் என்னது? லவ் சீல். லவ் சீல் உலர்ந்திருக்கு. Hallelujah. Hallelujah. பிசாசு என்ன பண்றான்னா இந்த வாலிய வயசுல எந்த வயசா இருந்தாலும் அவன் டிசீவர் தானே? டிசீவர்.
அவன் வந்து நம்மளை வஞ்சிக்கிறவன் தானே. அதனால அவன் என்ன பண்றான்னா, நம்மளை மயக்கி, எல்லாரும் சொல்லுங்க மயக்கி, மயக்கி தப்பு செய்ய வச்சு, தப்பு செய்ய வச்சு, அதுக்கு பிறகு பப்ளிக்ல நிறுத்தி, அதன் பிறகு பப்ளிக்ல நிறுத்தி முகத்தரையை கிழிப்பான், முகத்தரையை கிழிப்பான். இவர் தான் லட்சணம், பாத்துக்கங்க. நீங்க இவரை பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, துரை முகத்தரையை கிழிச்சா இவர் தான் ரியல் ரியல் அப்படின்னு சொல்லி தனியா தப்பு செய்ய வச்சு நாலு பேருக்கு மத்தியில வச்சு எதை கிழிச்சுமா, முகத்தரையை கிழிப்பான். கிழிக்க முடியாத அளவுக்கு என் புள்ள மேல நான் போட்ட அன்பின் முத்திர காவலா இருக்கு. ஆமென். மேல ஒரு சீல் இருக்கு தங்கம். எஸ் உன் மேல ஒரு சீல் போட்டிருக்காரு ராஜா, அன்பின் சீல். எஸ் நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையை போல, உமது புயத்தின் மேல் முத்திரையை போலவும். ஆமென் சொல்லுங்கள. ஆமென். என் மேல ஒரு முத்திரை, அன்பின் முத்திரை இருக்குன்னு எத்தனை பேரு விசுவாசிக்கிற நம்புறப்பா? என் முகத்திரை கிழிக்கப்பட்டுருமோன்னு பயப்படாதீங்க. உங்க மேல போடப்பட்ட முத்திரை தான் திரும்ப திரும்ப ஜெயிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதான் ஜெயிக்க போகுது. திரும்ப திரும்ப முத்திரை, அவர் போட்ட முத்திரை தான் ஜெயிக்க போகுது. நேசம் மரணத்தை போல் வலித்து, நேச வைராக்கியம் பாதாளத்தை போல் கொடிதான் இருக்கிறது. அதாவது இந்த லவ்வர்னால பொசசிவா இருக்கிறது, ஜீலா இருக்கிறது. ஒரு ஜீல், பொசசிவ். பொசசிவ் என்ன? நீ நான் லவ் பண்ற புள்ள எனக்கு மட்டும்தான், மட்டும்தான். அந்த புள்ள எங்கேயாவது யாரையாவது கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நேரம் பேசிருச்சுன்னா இவனுக்கு காதுல புக வரும். எஸ் அப்படி பொசு பொசுன்னு வரும் பாருங்க. அந்த மாதிரி எஸ் ஏண்டா உனக்கு காதில் போக வருது? அந்த பிள்ளை கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்தா. அப்ப நான் லவ் பண்ற பிள்ள எனக்கு மட்டும்தான், நான் லவ் பண்றவன் எனக்கு மட்டும்தான். யாரோட பேசிட்டு இருந்தா? ஏண்டா பேசுன அவ்வளோ நேரம் கேட்குறமா? கேட்குறான். உடனே இவன் கேட்குறேன், நீ யாரோட நீ பேசுன அப்படின்னு கேட்குறான். நீங்க போற போடா போடி கலாச்சாரமா இருக்கு. என்ன இல்ல என்ன எனக்கும் உனக்கும் இடையில நீயும் யாரையும் வச்சிடாத. ஆண்டவருடைய அன்புக்கும் நமக்கு இடையில எதையாவது உள்ள நுழைய விடுவார் ஆண்டவரு? மாட்டாரு. ஆண்டவர் சொல்றார், உனக்கு எனக்கு இடையில யாரையுமே நான் நுழைய விடல, ஆனா எனக்கும் உனக்கும் இடையில நீ யார யாரையோ உள்ள விடுறியே. லவ்வாடா அதுக்கு பேரு. நீ என் மேல எப்படி இல்ல? பொசசிவாவே இல்ல. நீ என் மேல எப்படி இல்ல? பொசசிவாவே, பொசசிவாவே இல்ல. ஹல்லேலூயா. நேசர் என்னை சொந்தம் கொண்டார். நேசர் என்னை சொந்தம் கொண்டார், நெஞ்சம் இனிக்கிறது. நீதான் எந்தன் பிரியம் என்றார் வாழ பிடிக்கிறது. நேசர் என்னை சொந்தம் கொண்டார், நெஞ்சம் இனிக்கிறது.
நீதான் எந்தன் பிரியம் என்றார் வாழ பிடிக்கிறது. சொந்தம் கொண்ட கண்மலை வாழ்க்கையெல்லாம் பூமழை. சொந்தம் கொண்ட கண்மலை வாழ்க்கையெல்லாம் பூமழை. சொல்ல தெரியவில்லை அன்பை, சொல்ல தெரியவில்லை, சொல்ல தெரியவில்லை அன்பை, சொல்ல தெரியவில்லை. நேசர் என்னை சொந்தம் கொண்டார் நெஞ்சம் நீதி. சோ பாசசிவ் நீதான் எந்தன் பிரியம் என்றார் வாழ பிடிக்கிறது. எந்த அளவு பொசசிவ்னா என்னை விட நீ யாரையும் அதிகமா நேசிச்சிடாத. என்னை விட யாரையும் நீ அதிகமா நேசிச்சிடாத. லவ் பண்ண என்னோட அதிகமா நீ யாரை லவ் பண்ணாலும் என்னால பொறுத்துக்க முடியாது. எஸ் பொசசிவ் காட். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன்னா என்னை விட அவரும் வேற யாரையும் அதிகமா நேசிக்கல. நேசிக்கல. ஹல்லேலூயா. 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 அடுத்து பாருங்க, அதின் தழல் அக்னி தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அதின் தழல், அதின் தழல், அக்னி தழலும், அக்னி தழலும், அதின் ஜுவாலை, அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாய் இருக்கிறது. ஜுவாலையுமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லு. ஆமென். பரிசுத்த பைபிள் இன்னொரு டிரான்ஸ்லேஷன் எப்படி இருக்குன்னா, அதின் பொறிகள் ஜுவாலை ஆகின்றன, பின் அது பெரிய நெருப்பாக வளர்கின்றது. ஆமென். அன்பின் பொறிகள் என்ன ஆகிறது? ஜுவாலையாகிறது. அந்த ஜுவாலை அதுக்கப்புறம் என்னவாயிருது? பெரிய நெருப்பாயிருது. பெரிய நெருப்பாகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பெரிய நெருப்பாக வளர்கின்றதாம் சொல்லுங்க. வளர்கின்றது. வளர்கின்றது. இவ்வளவு பெருசா வளர்ந்த நெருப்பு முத முதல்ல எப்படி நுழைஞ்சிச்சு? பொறியாக. 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 A spark. A spark. சொல்லுங்க, a spark. A spark. A tiny spark. Tiny spark. உள்ள விழுந்த ஸ்பார்க் என்னவாச்சுனா தழலாச்சு. தழலானது கடும் ஜுவாலையாக என்ன பண்ணிருச்சு? இப்போ நெருப்பு வளர்ந்து வளர்ந்தது. அப்ப ஆண்டவர் பெரிய நெருப்பை கொடுப்பாரா சின்ன பொறிய கொடுப்பாரா? சின்ன பொறிய கொடுப்பார். அவர் கொடுத்த பொறிய நான் தான் என்ன பண்ணணும்? பெரிய நெருப்பா வளர்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். இங்க தான் இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. இங்க தான் பிலவட் வந்து எப்ப லவரா மாறுவானா, அவர் தருகிற பொறிய பெரிய ஜுவாலையா யாரு மாற்றுறானோ அவன் தான் யாரா மாறுவான்? லவர் ஆஃப் காடா மாறுவான். லவர் ஆஃப் காட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பொறி விழுதா? விழுது. எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல கூடி வருகிறோமோ, எப்பொழுதெல்லாம் பைபிளை வாசிக்கிறோமோ, இன்னைக்கு காலையில நான் பைபிளை வாசிச்சப்ப எனக்குள்ள விழுந்த பொறி தானே ஜுவாலையா மாறி. ஆமென். பொறிய தானே கொடுத்தாரு. பொறி தானே எப்படி ஆயிடுச்சு? ஜுவாலையாயிடுச்சு. தழலாச்சு. தழல் எப்படி மாறிடுச்சு? இப்போ நெருப்பாயிடுச்சு. கடும் ஜுவாலையாக வளர்ந்துருச்சு. வளர்ந்துருச்சு. ஹல்லேலூயா. ஆமென். சிறு பொறிகள் இல்லாமல், சிறு பொறிகள் இல்லாமல், தழல்கள் இல்லை, தழல்கள் இல்லை, தழல்கள் இல்லாமல், தழல்கள் இல்லாமல், கடும் ஜுவாலை இல்லை, ஜுவாலைகள் இல்லை. ஐயா உனக்கு இப்ப பிரச்சனை நெருப்பு பிரச்சனை. ஆமென். கருப்பு பிரச்சனை இல்லப்பா, உனக்கு நெருப்பு தான்பா பிரச்சனை. காத்து கருப்பு ஏன் அண்டுதுனா நெருப்பு. நீ நெருப்பா இல்ல. நெருப்பா இல்ல. ஹல்லேலூயா. அப்ப நெருப்பா இல்லன்னா நெருப்புக்கு எங்க போவேன்? அவர் சொல்றார், நான் பொறியா இருக்கிறேன். ஆமென். உன் மேல பொறிய விழுந்துகிட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு கேம்புக்கு வர்றப்ப உன் மேல பொறி விழுது. விழுது. ஒவ்வொரு சண்டே சர்வீஸ்ல உன் மேல என்ன விழுது? பொறி விழுது. பொறி விழுது. ஒவ்வொரு நாள் பைபிள் வாசிக்கிறப்ப உன் மேல என்ன விழுது? பொறி விழுது. ஒவ்வொரு ஜெப நேரத்துல என்ன விழுது? பொறி விழுது. ஒவ்வொரு கேம்ப்ல என்ன விழுது? பொறி விழுது. அந்த பொறிய நீ என்னவா மாத்தல? நெருப்பு. தழலா மாத்தல? ஆமென். அந்த தழலை நீ என்னவா வளர்க்கல? நெருப்பா. கடும் ஜுவாலையா நீ வளர்க்கல? தட்ஸ் யுவர் ஃபால்ட். எஸ். ஹல்லேலூயா. 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 இங்கதான் அவர் நம்ம மேல காண்பிக்கிற நேசமோ, நாம அவர் மேல காண்பிக்கிற நேசம். அவரை மேல காண்பிச்ச நேசம் எப்படி விழுந்துச்சு? பொறியா. ஆனா இப்ப நான் பிளவடா மாறுறப்ப நான் எப்படி பாடுறேன்? உம்மீது கொண்டேசம் அக்கினி ஜ்வாலை என்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜுவாலை என்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும்
தேங்க் யூ அப்பா. தரணித்த முடியாதயா, தண்ணீரும் வெள்ளங்களும் தணிக்க முடியாதயா. அப்ப இந்த அஞ்சு நாள் இங்க என்ன பறக்க போகுது? பொறி பறக்க போகுது. பொறி பறக்க போகிறது. தீர்க்க தரிசனமா எழுதி வச்சுக்கங்க. அஞ்சு நாளும் ஒவ்வொரு செஷன்ல என்ன பறக்க போகுது? பொறி பறக்க போகிறது. ஆனா அதை பெருந்தளலா வளர்க்க வேண்டியது என் கையில இருக்கு, உங்க கையில இருக்கு. நெருப்ப ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா நீங்க? வந்ததே அதுக்குதான், நெருப்ப ரிசீவ் பண்ணதான். ஒவ்வொரு வர்ஷிப்ல ஒவ்வொரு மேன் ஆஃப் காட் வர்றப்பையும் பொறி பறக்க போகுது, பொறி அங்கங்க விழப்போகுது. விழுகிற ஒவ்வொரு பொறியும் உங்களை லவ்வரா மாத்த போகுது. ஆமே. யாரோட லவ்வரா? ஜீசஸ். இதுவரை நீங்க நேசிச்சிடாத விதத்துல நேசிக்க கூடிய லவ்வர்ஸ, மகதலனா மரியாள்களை, லாசருக்களை இந்த கேம்ப்ல ஆண்டவர் எழுப்புகிறார். ஆமென். லவ்வர்ஸ் எழுப்புகிறார், அநேக லவ்வர்ஸ். நீங்க ஒரு செயின்டா மாறி இப்படி ஒரு லவ்வை என் லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு க்ளோரியஸ் ரெல்முக்குள்ள இந்த 5 டேஸ் ஆண்டவர் உங்களை கொண்டு வர போறோம். ஆமென். உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலையன்றோ, உம்மீது கொண்ட நேசம் அக்கினி ஜ்வாலையன்றோ, தண்ணீரும் வெள்ளங்களும் என்ன சொல்றேன், மாறுது தலலா மாறு, தழல் உற்றக்கூடாது. இன்னும் இன்னும் சரண்டர் பண்றேன், இன்னும் ஒப்புடுக்கிறேன்னு சொல்றப்ப தலல் என்னவா மாறிடும்? கடின் சுவாலையா மாறிடும். ஆமே. நெருப்ப வளர்த்துட்டு போயா இங்க இருந்து? ஆமே. ஹல்லேலூயா. எதை வளர்த்துட்டு போ? நெருப்ப வளர்த்து, நெருப்ப வளர்த்துட்டு போ. ஆமே. உனக்கு தேவை நெருப்பு. இப்போ நெருப்பு, அந்த நெருப்புக்கு ஆதாரமா இருக்கிற, அந்த நெருப்புக்கு தேவைப்படுகிற மூலப்பொருள் ஒரு பொறி. அந்த பொறி அள்ளி வீசுறதுதான் இங்க ஆண்டவர் தேவ மனுஷங்களை வச்சிருக்கிறார். ஆமே. இங்க இருந்து பொறி பறக்கும், ஆனா புறப்பட்டு போறப்ப அப்படி அக்கினி ஜுவாலையா தக்க 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 தக்கன்னு செக்கினா மகிமையோடு. ஆமே. ஏ அப்பா எப்படி வந்தா இன்னைக்கு பற்றி எரிகிறானே, நெருங்க முடியல. ஆமே. என்ன செய்யணும்? என்ன பண்ணுன்னு பாக்கலாம்.
Hallelujah. நீங்க முடியறப்ப Yes. பாஸ்டர் நான் ஒரு அந்த லவ்வை விடக்கூடாதுன்னு தீர்மானத்தோடு தான் நான் என்ன செஞ்சேன் வந்தேன் ஆனால் இப்போ விட்டுறணுங்கிற தீர்மானத்தோடு போகிறேன் ஆமே நீங்கள் தனியாக வந்து என்கிட்ட ஒரு சாட்சி சொல்லிட்டு போவீர்கள் ஆமே போவீர்கள் இப்போ நீ கையை தட்ட மாட்டேன் எஸ் ஆனால் நீ வருவ பாரு ஆனால் அஞ்சு நாள் முடிவில் நீ வருவ வரு இந்த அபிஷேகம் உன்னை இழுத்துட்டு வர்றோம் எஸ் காதல் நாசமா போச்சுன்னு இதே இடத்துல வந்து சாட்சி சொல்லுவீர்கள் வந்தது யாரு சொல்லுது ஊரு ராச மகராசந்தான் போதும் சமூகந்தான் அப்ப விறகு நெருப்போம் சரியான ஜோடி ஆமென் விறகுக்கு ஜோடி எதுதான் நெருப்பு தான் நெருப்பு தான் அவருக்கு ஜோடி நீங்களும் நானும் தான் ஆமென் நெருப்பும் விறகும் ஜோடி சேர்ந்தா நீங்க எந்த ஜோடியா வந்திருந்தாலும் பிரிஞ்சிரும் பிரிஞ்சிரும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உங்களை நெருப்போட ஜோடி சேர்க்கிறதுக்கான அபிஷேகத்தோட கர்த்தர் எங்களை எழுப்பியிருக்கிறார் ஆமென் எங்க வேலையே ஜோடியை பிரிக்கிற வேலை எஸ் எப்படி ஜோடியை பிரிப்போம்னா விறகையும் நெருப்பையும் ஜோடி சேர்த்து இருக்கிற ஜோடியை பிரிச்சிருவோம் பல ஜோடி பிரிய போகுது மனசை திடப்படுத்திக்க ராஜா மனசை தைரியப்படுத்திக்க ராஜா ஏன்னா நாங்க எதை நம்புறோம்னா நெருப்போட உன்னை ஜோடி சேர்த்துட்டோம்னா பத்துக்கிட்டு எரியும் ஆமே என்ன செய்யும் பத்துக்கிட்டு எரியும் அந்த பத்துக்கிட்டு நீ எரிய ஆரம்பிச்ச உடனே உன் பக்கத்திலேயே வர முடியாது என்னடா நம்ம பைய வந்து திடீர்னு குப்புன்னு என்ன செஞ்சுட்டான் பொறியும் விறகும் ஜோடி செய்யறதுனால பிறக்கிற கடும் ஜுவாலதாயா நெருப்பு ஆமே நெருப்ப வளர்க்கிறது உங்க கையில தான் இருக்கு ஆனா அந்த நெருப்பு வளர்வதற்கு தேவையான பொறியாக உங்க பெல்லவர் வருவார் எஸ் ஆமென் சொல்லுங்களேன் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா இந்த மாதிரி நெருப்பு பத்தி எரியறப்பதான் திருப்தி அடைந்தவன் தேன் கூட்டையும் மிதிப்பான் பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாய் இருக்கும் எதை மதிக்கிறீங்களோ நெருப்பு அதை மிதிக்க வச்சிடும் மிதிக்க போ நெருப்பும் விறகும் பத்தி எரியறப்ப ரெண்டு என்னவாயிருது ஒன்றாகிறது சொல்லுங்க ரெண்டும் ஒன்னாகுது ஒன்னாகுது நெருப்பும் நெருப்பும் பத்தி எரிகிற விறகம் பத்தி எரிகிற விறகம் என்ன ஆயிருச்சு ஒன்னாயிருச்சு விறக காணோம் விறகு முடிச்சு இப்ப என்ன இருக்கு நெருப்பு இருக்கு தழல் தழல் ஃபயர் ஃபயர் கங்காயிருச்சு ஆமே முன்னாடி என்னவா இருந்துச்சு விறகா இருந்துச்சு நெருப்பு புடிச்சுக்கிட்ட உடனே கங்காயிருச்சு நெருப்பு அதுவும் ஒன்னாயிருச்சு 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 நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாகிற அனுபவம் ஆமே உச்சகட்டம் ஆமே இதுக்கு மேல உச்சம் இல்ல ஆமே இந்த அஞ்சு நாள்ல இங்க இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு வாலிப மகனும் இந்த உச்சத்தை தொடணுங்கிறது எங்க பாரம் ஆமே தொடுவீர்கள் ஆமே ஆண்டு சொல்றாரு எச்சி புத்தியோட வந்தேல உச்சம் தொடுவ ஆமே வர்றப்ப எப்படி குடி தந்தான் பிசாசு எச்சி புத்தியோட எச்சக்கல Yes. ஏச்சக்கல ஏச்சக்கல ஏச்சி புத்தி ஏச்சி புத்தி
அப்படி எப்ப பார்த்தாலும் வாயில ஜொல்லு ஜொல்லு எச்சி புத்தி. உன்னை எச்சக்கல்லன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். எஸ் இன்னும் அதுல வேற ஒன்னு சேர்த்துக்கிட்டான், எச்சக்கல்ல நாய. ஐயோ அப்படின்னா அந்த பேய் எப்படி சொல்லுது? எச்சக்கல்ல நாய நாய. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை எச்சக்கல நாயன் தானே சொல்ல கூட்டு வந்தான், எச்சி புத்தியோட தானே வந்த, உச்சம் தொடுவ. ஆமே. இந்த அஞ்சு நாள் நீ உச்சம் தொடுவ. இந்த மண்டலத்துக்குள்ள இதுவரை நான் பிரவேசிச்சதே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரும் இந்த வாலிப வயசுலயே லிஃப்ட் பண்றாரு. ஆமே. நீயும் அவரும் இந்த அஞ்சு நாள் ஒன்னு. You become one. Yes. With Christ. அவரோடு ஒன்றாகிற அனுபவம். ஆமென். எலும்போடு எலும்பாக, நரம்போடு நரம்பாக, சதையோடு சதையாக, நினைவோடு நினைவாக, கனவோடு கனவாக கலக்கிற அனுபவம். That is true love. ஆமென். Yes. Hallelujah. ரெண்டும் ஒண்ணா அப்படி mix ஆகும். Yes. Hallelujah. அப்படி உயிருக்குள்ள உயிரா உறவாடி அந்த உயிரோடு உயிரா கலக்கிற ஒரு அனுபவம். நீங்க வேற, நான் வேறன்னு என்னால சொல்ல முடியாத அளவுக்கு நான் உமக்குள்ள அப்படி மிக்ஸ் ஆயிட்டேன். எலும்பாக சதையோடு சதையாக, ஜீசஸ் நரம்போடு நரம்பாக, ரத்தத்தில் ரத்தமாக. இந்த மாதிரி என்ன செய்ய போறீங்க? ஒண்ணா அவரும் நானும் நானும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எனக்குள்ள அவர், அவரு அவருக்குள்ள நானு நானு நானா அவரா அவரான்னு தெரியல. க்ளோரி ரெல் ஷெகினா ரெல். இந்த ஃபயரை நெருங்க அந்தகார வல்லமையால முடியாது முடியாது முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உச்சத்தை தொட்டே இந்த அஞ்சு நாள்ல தொட்டே ஒவ்வொரு நாளும் தொடுவீங்க. முத நாள்லயே ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். ஃபர்ஸ்ட் டேல என்ன செய்யுது? ஸ்டார்ட் ஆகுது. போய் மிதிக்கணும். எச்சக்கல நாயினாடா சொன்ன நாய பேயன்னு என்ன செய்யணும்? அவனை விதிக்கணும். ஒன்னாயிட்டு வந்திருக்கண்டா அவரோட. வாடா பாக்கலாம் இப்ப கிட்டத்துல. வாடா பாக்கணும். வாடா இங்கன்ற இயேசு நானும் ஒண்ணு. உன் வாயில மண்ணு சொல்லணும். நீங்களும் அவரும் விறகு நெருப்பு உன்ன கனெக்ட் ஆயிட்டா அது அக்னி ஜுவாலையா மாறிடுது. அது வேற ஃபார்மட். எஸ் சொல்லுங்க. அது வேற லெவல். வேற லெவல் bro. வேற லெவல். அப்படிதானே சொல்லணும்? ப்ரோவா ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. சிசி வேற லெவல். சிசி எஸ் சிசி கரெக்டா? கரெக்ட் தானயா? கரெக்ட். உங்களோட சேர்ந்து நாங்களும் வந்துருச்சு பாருங்க. உங்க பாஸ் 2K கிட்ஸ் ஆர் வின்னிங். உங்க ஸ்லாங்கே வேற மாதிரி இருக்கு. சொல்லி கொடுங்கடா உங்களுக்கு தெரிஞ்சு நாங்களும் பேசிக்க. எஸ் சொல்லுங்க. வேற லெவல் ப்ரோ. இது வேற லெவல் ப்ரோ. என்ன லெவல் ப்ரோ? நெருப்பும் விறகும் ஒன்னாயிருச்சு ப்ரோ. ஒன்னானனால என்னாச்சு சிசி? தழலாச்சு. தழல் ஜுவாலை ஆயிருச்சு. பத்திக்கிட்டு எரியுது. ஆமென். அவனுக்கும் பத்திக்கிட்டு எரியும். எரியுது. நீங்க பத்திக்கிட்டு எரிஞ்சா அவனுக்கும் பத்திக்கிட்டு எரியுது. போடா வாயில வெயித்துல அடிச்சுக்கிட்டு போடா எங்கேயாவது போடா. அவருக்கு சொந்தம். அவர் ப்ராப்பர்ட்டி. நெருப்பும் ஜோடி சேர்ந்தா இந்த மண்டலத்துக்கு வந்துதான். பொறி அவிஞ்சிருது. ஏன் பொறி அவியுதுன்னா அவர் உண்மையா இருக்கிறார். நான் என்ன பண்ணிடுறேன்? துரோகம் பண்ணிடுறேன். அவர் நேசிக்கிறாரு. அந்த நேசத்தை நான் கடும் சுவாலைய மாத்தாதனால அந்த பொறி ரொம்ப நேரத்துக்கு நிக்க மாட்டேன்னு அவிஞ்சிருது. அவிஞ்சிருது. நீங்க பொறி ஷார்ப்பா இருந்தா மட்டும் பத்தாது. விறகும் கொஞ்சம் அதோட சேர்ந்து ஒத்துழைக்கும். நான் ஒத்துழைக்காம நான் அர்ப்பணிக்காம பொறிய கடும் சுவாலைய மாத்த முடியாது. பொறி விழுந்துகிட்டு தான் இருக்கும். அவிஞ்சிரும். விழுந்த பொறி அவிஞ்சிரும். சாப்பிட்றப்ப அவிஞ்சிரும்.
அடுத்த சீசன் வர்றப்ப இருக்காது. பொறி விழுந்ததுக்கான அடையாளமே இருக்காது. பொறி விழுந்த உடனே என்ன செய்யணும், அதை கையில வச்சுக்கிட்டு அப்படியே அது அது ஊதி ஊதி என்ன செய்யணும், அப்படியே அப்படி அப்படி பெருசாக்குறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ அவர் மட்டுமே நேசிச்சு, நான் பதிலுக்கு அந்த நேசத்தை பயன்படுத்தி அவரை நேசிக்கிற நேசத்துல வளராத பொழுது இந்த பொறியை காத்துக்கிற முடியாது. இதுதான் என் மிஸ்டேக், இதுதான் என் ப்ராப்ளமே. இதுதான் டீல் பண்ண ஆண்டவர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். பொறி விழாதது பிரச்சனை இல்லை, விழுந்த பொறியை கடும் ஜுவாலையா நீ மாத்தாததான் உன் பிரச்சனை. விறகில்லாத இடத்தில் நெருப்பு, அவர் நெருப்பா இருக்கிறாரு, நீ யாரா இல்ல விறகல்லையே. அதனால உன்னை எவ்வளவு பத்த வச்சாலும் பத்திக்கிற மாட்டேன். எஸ் ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் மட்டுமே நம்மளை நேசிச்சு, தேவனால சிநேகிக்கப்பட்டவனா இருந்தோம். சாலமோன் தேவனை சிநேகிக்கிறவனா இல்ல, அதான் சாலமோனுடைய ப்ராப்ளமே. அதுபோல தேவனால சிநேகிக்கப்பட்ட அனுபவம் இருந்தும் தேவனை சிநேகிக்கிற அனுபவத்துல வளரலன்னா பொறி என்ன செஞ்சிடும், அவிஞ்சிரும் அவிஞ்சிரும் அவிஞ்சிரும். ஆண்டவர் இங்க விழுகிற பொறியை நான் அவித்து போட என்ன செய்ய மாட்டேன், மாட்டேன்பா, விட மாட்டேன், விட மாட்டேன். அதை கடும் ஜுவாலையை என்ன செய்வேன், மாற்றுவேன். அவருடைய அவருடைய என்ன சொல்றது, ஒரு பொறி வச்சு தானே பிசாசு பிடிக்கிறான் யூத்த. எஸ் எதை வச்சு பிடிச்சான், பொறிய வச்சு பிடிச்சான். இந்த ஸ்கிட்ல தானே பார்த்தோம், பொறிய வச்சு பிடிச்சானா, பிடிச்சான். எப்படி டெவலப் ஆகுது பாருங்க லவ். விழுந்துட்டீங்களா, எங்க விழுந்துட்டீங்க, எப்ப விழுந்துட்டீங்க, காலை பார்க்கலாமா. அவங்க ரெண்டு பேரும் எடுத்து உடனே விழுந்தாங்க இல்லையே, டெவலப் ஆயிடுச்சு. எஸ் லவ் டெவலப் பண்றது எப்படின்னு தெரியுது, லவ் டெவலப் பண்றது எப்படி தெரியுது. மூணு மாசத்துல டெவலப் ஆயிடுறான், ஆறு மாசத்துல டெவலப் பண்ணிடுறான், ஒரு வருஷத்துல செத்தே போயிருவேன்னு டெவலப் பண்றான். லவ் டெவலப் பண்றிய போட்ட ஃபயர் டெவலப் பண்ண தெரியுது அவனுக்கு. விழுந்த பொறிய அக்னி ஜாலையா டெவலப் பண்றான்னு சொன்னா இவன் எதை டெவலப் பண்றான், லவ். இட்ஸ் எ ட்ராப், சொல்லுங்க ட்ராப், ட்ராப். பொறி வச்சு பிடிக்கிறான். எஸ் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப இப்ப கூட நிறைய வந்து உள்ள உட்கார்ந்து இருக்கீங்க ட்ராப்ல, சொல்லுங்க ட்ராப்ல, ட்ராப். சிக்கிக்கிருச்சு நிறைய, எதுல சிக்கி இருக்கு, ட்ராப்ல, கண்ணில என்ன பண்ணிருக்கு, சிக்கி சிக்கி இருக்கு. சில பேர் கண்ணி வெடியில காலை வச்ச மாதிரி வச்சிருக்கிற, எடுத்தா போச்சு. எஸ் உட்கார்ந்துகிட்டு இருக்கிற பாஸ்டர் ஏ அவஸ்தை எப்படி உங்களுக்கு தெரியுன்றீங்களா, இதுல காலை வச்சுட்டேன், கண்ணி வெடியில காலை வச்சுட்டேன், எடுத்தாலும் செத்தேன், மிதிச்சாலும் செத்தேன், நான் என்ன செய்ய, வர வேண்டிய இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. எஸ் சில பேர் சரியான ட்ராப்ல சிக்கிட்டு வந்திருக்கிறீங்க, பொறி. இட்ஸ் எ ட்ராப். எஸ் ஆண்டு சொல்றாரு, அவன் பொறி வச்சான், பொறி வச்சு உன்னைய கூட்டிட்டு வந்தான், ஆனா இங்க உன் மேல என்ன விழும், பொறி விழும். சொல்லுங்க பொறி விழும், பொறி விழும். அவன் வச்ச பொறியா உன் மேல விழுற என்னுடைய பொறியா, பொறியா அந்த ட்ராப்பா என்னோட ஸ்பார்க்கா பாத்துறலாம்டா ஆண்டவர். ஆமென். ஐ சவாலஞ்ச் யூ. எஸ் ஐ சவாலஞ்ச் யூ, ஐ சவாலஞ்ச் யூ டெவில், ஐ கமாண்ட் யூ அண்ட் ஐ சவாலஞ்ச் யூ. என் புள்ளங்க மேல நீ எந்த ட்ராப் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, கேன் யூ ஹியர் மீ. எஸ் ஸ்பார்க் விழும். ஆமென். பொறி விழும், கண்ணி தெறிக்கும், கண்ணி தெறிக்கும். வேடனுடைய கண்ணிக்கு தப்பு வைக்கிற ஒரு ஸ்பார்க்க இந்த அஞ்சு நாளை நீ ஃபேஸ் பண்ணுவே. ஆமென். அந்த நெருப்பு உன் மேல விழும், கண்ணி தெறிக்கும், உன் ஆத்மா தப்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன ட்ராப் வச்சு உங்களை பிடிச்சு உங்களை ட்ராஷ் ஆக்கணும், அதானே ட்ராஷ், குப்பையாக்கி சவச்சு என்ன செய்யணும்,
துப்புன்னு நீ துப்பிட்டு போவ. அவன் என்ன உன்னை துப்புறது? நீ அவனை துப்பு துப்பு. நீ என்னடா என்னை துப்புறது? இந்த அஞ்சு நாள் நான் உன்னை துப்புறேன்டா. துப்பியா? எஸ். ஒரு தீர்க்க தரிசனமாவது துப்பியா? எஸ். நீ துப்புலன்னா உன்னை துப்பிடுவாயா? எஸ். சீ 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 சீ. உங்களை அனுபவிச்சுட்டு அவன் என்ன சொல்லுவான்? சீ அப்படின்னு நீங்க சொல்லணும். டேய் சீ சீ. நீங்க எப்படி திட்டுவீங்க? சீ சீ. எஸ். நீங்க துப்பலன்னா ஆமென். உங்களை நல்ல கையில் எடுத்து என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கடைசியில ஊரே உங்களை என்ன செய்யும்? காரி துப்பு. அந்த இடத்துக்கு நீங்க போக மாட்டீங்க. ஆமென். உன் கையில தான் இருக்கின்றார் ஆண்டவர். எஸ். பொறியோட வந்திருக்கிறாரு. ஆமென். நான் விறகா இருப்பேன். விறகா இருப்பேன். இந்த ஃபயரை நான் கேட்ச் பண்ணுவேன். கேட்ச் பண்ணுவேன். ஹல்லேலூயா. 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 காதல் ஒரு பொறி. கஞ்சா ஒரு பொறி. போதை ஒரு பொறி. மது பொறி. பொறி. போர்னோகிராஃபி பொறி. லெஸ்பியன் பொறி. ஹோமோசெக்ஸ் பொறி. நீ லிப்ல வைக்கிற கூலிப்ப அது பொறி. 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 ட்ராப். ஹல்லேலூயா. ஒவ்வொரு யூத் கேம்ப்லயும் கண்ணி தெரிக்கிறதுக்காக நாங்க கத்தர துதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சில யூத் எல்லாம் வந்திருந்தாங்க. வந்துட்டு அப்பா அவங்களை நான் பர்சனலா பார்க்கணும் அப்பதான் நான் பாக்குறேன். சரி வாங்கடா என்னடா விஷயம் சொல்லி கேட்டேன். இல்ல தனித்தனியா உங்களோட உட்காந்து நாங்க பேசணும். சரி பேசலாம் வா சொல்லி கூப்பிட்டு ரூம்ல உட்காந்து பேசுறேன் பாருங்க. அவ்வளவு டர்ட்டி. அவ்வளவு டர்ட்டி. ஒப்பிக்கிறானுங்க. எப்பா இதான் இதான் நாங்க இதான் நான். ஆனால் இந்த கேம்புக்கு வந்ததுலேருந்து சீனு போச்சுப்பா. எங்களுக்கு துப்பிட்டோம்ப்பா அப்படின்றான். ஹலே துப்பிட்டோம்ப்பா. நான் பொறுமையாக உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன்னா அவனுக்கு திரும்ப வந்து சொல்கிறானுங்க. உங்களுக்கு அருவறுப்பா இல்லை எங்களை பார்க்குறப்போ? உங்களுக்கு எங்கள் மேலே கோபம் இல்லை? இங்கே எப்படி மோசுனிக்காம இவ்வளோ அசிங்கத்தையும் கூல காம உட்காந்து என்ன செய்கிறீங்க? கேட்குறீங்க. கேட்குறீங்க. இப்போ அந்த செட்டு ஃபுல்லா பைபிள் ஸ்கூல் போயிட்டான். ஆமென். அந்த செட்டு ஃபுல்லா பைபிள் ஸ்கூல் போயிட்டான். ஐ திங்க் 2-3 மாசம் கூட தான் ஜாயின் பண்ணானுங்க. எஸ். எப்பா இங்க போறோம் அப்படி நான் போங்கடா அப்படி. புது வருஷத்துக்கு 1 தேதிக்கு ஓடி வர்றானுங்க பாருங்க. கிரவுண்டில் உட்காந்துருக்கானுங்க. சர்வீஸ் முடிச்சு உட்காந்துருக்கிறேன். அவ்வளோ செட்டு உட்காந்துருக்குறான். எங்கடா வந்து எப்பா இங்கே தான் வந்து புது வருஷம் சர்வீஸ் அட்டன் பண்ணி உங்களை பார்த்துட்டு போகணும்னு சொன்ன வந்துட்டோம். சுத்திக்கிட்டே திறான். அவனுக்கு வச்ச ட்ராப்பு காரி துப்புணும்னு பிசாசு நினைச்சான். அவன் துப்பிட்டு போனான் கேம்ப்ல. இன்னைக்கு ஆண்டவர் பொக்கிஷமா ஒரு தேவ மனுஷனா எடுத்து பைபிள் ஸ்கூல் உட்கார வச்சிருக்கிறாரு. நான் விசுவாசிக்கிறேன் அவன் ஒரு ஊழியனா பிரகாசிப்பான். ஆமென். எஸ். தங்க உன்னை நான் கெஞ்சி கேட்கிறேன். பொறியோட வந்திருக்கிறாரு. விறகா இருந்துரு. நெருப்ப கேட்ச் பண்ணது 5 நாள்ல. உனக்கு வச்ச ட்ராப்ப உன் மேல விழுகிற பொறி ஒண்ணுமலாமாக்கி உன்னை பொக்கிஷமாக்க தேவன் விரும்புகிறார். நீ கடும் ஜுவாலைய பத்தி எரிகிற பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? தண்ணீரும் வெள்ளங்களும் என்ன அர்த்தம்? பொரிய தண்ணி ஊத்தி அணைச்சலாம். ஆனா நெருப்பு பத்திக்கிட்டு எரியும்னா கடும் ஜுவாலைய நீங்க தண்ணிய ஊத்துனீங்கன்னா ஊத்துன தண்ணீர் அந்த அக்கினி ஜுவாலை நக்கி போடும். தண்ணீர் நெருப்ப அவிச்சா அது நேச்சுரல். ஆனா தன் மேல் ஊற்றப்படுகிற தண்ணீரை நெருப்பு நக்கி போட்டா அது சூப்பர் நேச்சுரல். உன் மேல வாரி வாரி தண்ணியை ஊத்துவான். நக்கி போடும். ஆமே. நீ பத்தல அவர் நெருப்பை பத்த வச்சாரு. அதனை கடும் சோலையாக்கின பாரு. அந்த நெருப்பு தகிக்கிற பொழுது அந்த ஷெக்கினா மகிமைக்கு முன்னாடி உன் மேல ஊற்றப்படுகிற தண்ணீரும் வெள்ளங்களும் எது வந்தாலும் சரி நக்கி போடுவான். அது நீ இல்ல. உனக்குள்ள பற்றி எறிகிற அவன். ஆமே. உலகத்தின் ஆசைகளோ எல்லாரும் எழுந்து நின்று மாம்சத்தின் இச்சைகளோ மன்னவனை பிரிக்க முடியுமோ? உலகத்தின் ஆசைகளோ மாம்சத்தின் இச்சைகளோ
மன்னவனை மறக்க செய்யுமோ? நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா. உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா, உம்மை விட்டு பிரிக்கின்ற ஏதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா. உன்னத பாட்டு 2:16-6:3 வாசிக்கிறோம். நான் என் நேசருடைய, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடைய. ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ என்னுடையவன் சொல்ல முடியும். ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து நீ என்னுடையவன், நீ என்னுடையவள்னு சொல்ல முடியும். நாம் ஆண்டவரை பார்த்து நானும் உம்முடையவன் ஆண்டவரே, நானும் உம்முடையவள்னு சொல்ல முடியுமா? இந்த 5 நாளில் அதை சொல்லும்படி நம்ம கைகள் உயரும். நீர் எப்படி எங்களுடையவரோ அதுபோல நாங்களும் உம்முடையவர்கள். நான் உம்முடையவன் சொல்லுங்க. நான் உம்முடையவன். நீர் என்னுடையவராக இருந்தால் மட்டும் பார்த்தேன். நான் உம்முடையவனாகவும் இருக்கணும். நான் உம்முடையவனாக வந்திருக்கிறேன். நான் உம்முடையவளாக வந்திருக்கிறேன். உங்களுக்கு குரதமாக வைக்கப்பட்ட ட்ராப்பை ஆண்டவர் இந்த 5 நாட்களில் கண்ணி தெறிக்க போகிறது. அநேகருக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணி தெறிக்க போகிறது. இந்த கண்ணியில் சிக்கியிருக்கிறேன், இதிலிருந்து எப்படி விடுதலை ஆகிறதுன்னு எனக்கு தெரியலை. தெறிக்கும் மகனே, தெறிக்கும் மகனே, தெறிக்கும் மகளே, இந்த 5 நாளில் நீ எதிர்பார்ப்போடு காத்துரு. இதிலிருந்து உன்னை விடுவித்துக் கொள்ள உன்னால் முடியாது. ஆனால் உன்னை விடுவிக்கிற ஒரு பொறியாக, அக்கினி பொறியாக என் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த 5 நாட்களில் வருகிறார், வருகிறார். அவன் உன்னை காரி துப்புறதுக்கு முன்னாடி நீ அவனை காரி துப்பிட்டு போயிரு. சீ, தூணு துப்பிட்டு போயிரு. ஆண்டவரே என்ன ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்ன ஒப்பு கொடுக்கிறேன். இந்த முதல் செஷன்ல என்னோட நீங்க பேசுகிறதற்காக நன்றி. ஆண்டவர் சொல்லுகிறார், என் தங்கம் நான் உனக்கு பொறியா வர்றேன். நீ ஒரு விறக இருப்பியா? நீ ஒரு விறக இருப்பியா? ஒரு விறக ஒப்பு கொடுப்பியா? ஒரு விறக ஒப்பு கொடுப்பியா? இந்த பொறிக்கு விறகாகி நீ ஜோடி சேரும் பொழுது இந்த ஒரு மனத்துல ஒரு கடும் சுவாலை பிறக்கும், ஒரு கடும் சுவாலை பிறக்கும். அந்த ஜுவாலை, அந்த ஜுவாலை, அந்த அக்கினி ஜுவாலை உனக்குள்ள பறக்கணும்னு தேவன் விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என்ன அர்ப்பணிக்கிறேன்ப்பா, என் மேல அந்த பொறி விழுவதாக. இந்த முதல் செஷன்லயே, இந்த முதல் செஷன்லயே அந்த நெருப்பு பொறி, அந்த நெருப்பு பொறி எங்கும் பறக்கிறது, பறக்கிறது. நீ காசு பண்ணிக்கோ. இரவும் பகலும் எந்த நேரமும் உம்மோடு நான் வாழணும். இரவும் பகலும் எந்த நேரமும் உம்மோடு நான் வாழணும். கிருபை தாருமே எனக்கு, கிருபை தாருமே ஜீசஸ், கூட இருக்கவே எனக்கு பற்று தாருமே. கிருபை தாருமே எனக்கு, கிருபை தாருமே. தேங்க்யூ அப்பா. கூட இருக்கவே எனக்கு கற்று தாருமே. கைகளை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா? உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா, உம்மை விட்டு பிரிக்கின்ற எதுவானாலும் வேண்டவே வேண்டாமையா. நீங்க போதும்பா எனக்கு, நீங்க போதும்பா, நீங்க போதும்பா எனக்கு, நீங்க
ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரா? இவ்வளவு செயல்களை செஞ்சுட்டு இவ்வளவு மோசமான மனநிலையோடு வந்திருக்கிற என்னை இன்னும் நேசிக்கிறாரா? அப்பா சொல்றாரு, இன்னும் நீ என்னுடைய பிளவட், இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன். நீ செஞ்ச செயலை நினைச்சா எனக்கு சங்கடமா இருக்கு, ஆனால் உன் மேலே இருக்கிற பிரியம் எனக்கு குறையவே இல்லை. நான் உன் மேலே அன்பாகவே இருக்கிறேன், நான் உன் மேலே நினைப்பாகவே இருக்கிறேன், உன் மேலே நான் அன்பாகவே இருக்கிறேன். குற்ற உணர்ச்சிகளை கம்ப்ளீட்டாக எடுத்து போடுகிறார். உன்னையவே உனக்கு பிடிக்கல, உன்னை நினச்சா உனக்கு வெறுப்பாக இருக்கு, உன் மேலேயே உனக்கு கோபம் இருக்கு, உன்னையவே இனிமேல் நம்ப முடியாதுங்கிற ஒரு அந்த மனோபாவத்தோடு தான் இங்கே நீ வந்திருக்கிற. ஆனால் அவர் இன்னும் உன்னை நம்புகிறாரு, இன்னும் உன் மேலே பிரியமாக இருக்கிறாரு. இந்த இடத்துல வச்சு அஞ்சு நாளும் உன்னோட மீண்டும் மீண்டும் பேச போகிறார். மறுபடியும் உன்னையே சுத்தி சுத்தி வரப்போகிறார். ஆண்டவரே, கம்ப்ளீட்டா நான் டிரான்ஸ்ஃபார்ம் ஆக போறேன். ஆண்டவரே, முற்றிலுமா என்னை அர்ப்பணிச்சு முழுவதும் நான் உமக்கு சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தோட இங்கிருந்து நான் புறப்பட்டு போக விரும்புறேன். ஆண்டவரே, ஐந்து நாட்களை பொறுப்படுங்க. இந்த ஐந்து நாட்களும் ஆண்டவரே, ஒவ்வொரு செஷன்லையும் உங்க குளோரி எங்களை மூடுவதாக. ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வரும் பொழுதும் உங்களுடைய வல்லமையான தொடுதலை, உங்களுடைய அன்பான கரம் எங்களை மூடுகிறத, உங்க செட்டைகளின் நிழல்ல வச்சு எங்களை நீர் மறைக்கிறத நாங்க மறுபடியும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் சொல்றார், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன், நான் இன்னும் உன்னை நேசிக்கிறேன். இந்த அஞ்சு நாள்ல உனக்கு விரோதமா வைக்கப்பட்ட அந்த வேடனுடைய கண்ணி தெரிக்கிறது. நீ லிட்டரலா நீ பாப்ப, எதை விட்டு உன்னால வெளியே வர முடியா இருந்துச்சோ அதை துப்பிட்டு நீ போவ, இங்கிருந்து நான் ஆண்டுவேன், அதை சீன் அறுவறுத்துட்டு போவ. அந்த மாதிரியான ஒரு குளோரியஸான காரியத்தை தேவன் இந்த 5 டேஸ்ல செய்ய போகிறார். ஒரு பவர்ஃபுல்லான என்கவுண்டருக்கு ரெடி ஆகுங்க. ஆண்டவரே, நான் சீரியஸா நான் கமிட் பண்ண வந்திருக்கிறேன். வேறு மனுஷனா, வேறு மனுஷியா இங்கிருந்து நான் புறப்பட்டு போக எனக்கு கிருபை செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, நான் அர்ப்பணிக்கிறேன். நெருப்பு நீங்க, விறகு நானு, நாம ரெண்டு பேரும் ஜோடி சேர போறோம். நீரும் நானும் ஒன்றாகும்படி ஆண்டவரே எங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறதற்காக நன்றி. கட்டுஞ்சுவாலை, அக்கினி ஜுவாலை, அக்கினி மண்டலம், நெருப்பு மண்டலத்தை வச்சு அநேகர் ஆண்டவர் தகிக்க செய்ய போகிறார். நீ தகிக்கிற பொழுது, நீ தகிக்கிற பொழுது உனக்குள்ள குடியிருக்கிற விரியன் பாம்புகள் அனலுரைத்து புறப்படுகிற அதிசயத்தை நீ காண்பாய், நீ காண்பாய். நெருப்பு பற்றி பிடிக்கிற அந்த நேரத்துல உனக்குள்ள குடியிருக்கிற அந்த விரியன் பாம்பு, அந்த விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்படும், அனலுரைத்து புறப்படும், அனலுரைத்து புறப்படும், அனலுரைத்து புறப்படும். Thank you Jesus, thank you Jesus. கொஞ்சம் விட்டு கொடுக்கிற பொழுது அந்த பாம்பு சீறி வெளியே வருகிறது நீ காண்பாய். Thank you, Pa. அனல் உரைத்து புறப்படும், அனல் தாங்காம அது வெளியேறும். அந்த தீய சக்தி, உன் ஆட்டி படைக்கிற அந்த சீய சக்தி, அனல் தாங்காம, அவருடைய அனல் தாங்காம உன்னை விட்டு வெளியே ஓடுகிற அந்த அதிசயத்தை இந்த ஐந்து நாட்களை நீ காண்பாய், நீ காண்பாய், நீ காண்பாய், நீ காண்பாய், நீ காண்பாய். ரொம்ப நாளா குடியிருக்கிற அந்த சர்ப்பம், ரொம்ப நாளா குடியிருக்கிற அந்த சர்ப்பம் உன்னை விட்டு அலறி ஓடுகிறத நீ காண்பாய், நீ காண்பாய். வெளியேறு பொல்லாத ஆவியே, வெளியேறு பொல்லாத ஆவியே. அப்பாவின் அன்பை நான் என்ன சொல்ல, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ எனக்கு, நீங்க போதோ, நீங்க போதோ.
நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. தேங்க் யூ அப்பா. முதல் செஷனுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்கள் நடுவில் காலத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறதற்காக நன்றி. நல்ல மதியம் புசித்து பிள்ளைங்க ஓய்வெடுத்து அடுத்த செஷனுக்கு வர நீங்கள் கிருபை செய்யுங்க. ஒவ்வொரு செஷன்லையும் மகிமைக்கு மேலே மகிமை, பலத்துக்கு மேலே பலன், கிருபைக்கு மேலே கிருபையை எங்கள் பிள்ளைங்க அனுபவிக்க நீங்கள் இறக்கம் செய்கிறதற்காக நன்றி. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.